ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி வாங்க, இன்னைக்கு உள்ள கதை பகுதிக்குள்ளே போகலாம். எவ்வளவு கொடுத்தும் ஒரு நிமிடம் கூட கிடைக்கவில்லை, இதுதான் என்னையோட கதையின் தலைப்பு. ஒரு மனிதர் தன்னோட வாழ்க்கையோட முன்னேற்றத்திற்காக ஒரு சின்ன பெட்டி கடை ஒன்று வைக்கிறாருங்க. அந்த கடை நல்லா அவருக்கு வளர்ச்சியை தருது, பணம் நிறைய அவருக்கு கிடைக்குது. அதை வச்சு சின்ன சின்ன பிஸ்னஸாக ஆரம்பிக்கிறாரு, அதுவும் வெற்றி அடையுது. அவரோட நேரம் நல்லாயிருக்கு, அதனால அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் தொட்ட தொழில் எல்லாமே பெரிய லெவலில் வெற்றி அடையுது, பணம் கோடி கோடியாக அவர்கிட்ட கொட்டுதுங்க. இவர் எப்போதுமே நைட்டு 12 மணிக்கு மேலே தான் வருவாருங்க. அவர் பிஸ்னஸ் எல்லாம் முடிச்சுட்டு நைட்டு 12 மணிக்கு தான் வருவாராம் வீட்டுக்கு. அப்படி வரும்போது தன்னோட மனைவி தான் வந்து கதவை திறந்து உள்ளே வாங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு வேணுங்கிற உபச்சாரங்கள் எல்லாமே செய்வாங்களாம். அந்த நாள் மட்டும் கதவை தட்டும்போது அங்கே வேலை பார்க்குற வேலைக்காரன் தான் வந்து கதவை திறந்திருக்காரு. இவருக்கு ஒரே சந்தேகம், எங்கள் அம்மாவை காணோம் அப்படின்னு சொல்லி வேலைக்காரனை பார்த்து கேட்டிருக்காரு. அதுக்கு வேலைக்காரன் சொல்லியிருக்காரு, ஐயா அம்மாவுக்கு இன்றைக்கி முடியலை, மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க, அதனால் டாக்டரை போய் பார்த்துட்டு இப்போ தான் வீட்டுக்கு வந்தாங்க, மாத்திரையை போட்டுட்டு ரூமில் படுத்து தூங்குறாங்க ஐயா அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியா, ஏன் என்கிட்ட சொல்லலை, எனக்கு ஒரு ஃபோன் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி இவர் கேட்குறாரு வேலைக்காரனை பார்த்து. அதுக்கு வேலைக்காரன் சொல்கிறாரு, ஐயா உங்கள் மூத்த பையன் உங்களுக்கு ஃபோன் பண்ணாரு, ஆனால் உங்கள் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வந்துச்சுன்னு சொன்னாருங்க ஐயா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தான் இவருக்கு ஞாபகம் வருது, இவர் ஒரு பிஸ்னஸ் மீட்டிங்க்காக தன்னோட ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருந்தது, அப்போ தான் அவருக்கு ஞாபகம் வருது. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மனைவி உறங்கும் அறைக்கு செல்கிறாரு. போய் பார்த்தா அந்த அம்மா நல்லா ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்காங்க. 10 நிமிஷம் அவங்க உறங்குற இடத்துலையே உட்காந்து அந்த அம்மா தலையை தடவி கொடுத்துட்டு அவருக்கு அப்போ தான் ஞாபகம் வருது, இந்த மாதிரி நம்ம இந்த இடத்துல உட்காந்து எத்தனை நாள் ஆகுது, எவ்வளோ வருஷங்கள் ஆகுது, நம்ம இவங்களை கவனிக்கவே இல்லையே, நம்ம வேலை வேலைன்னு ஓடிட்டோம், பணம் சம்பாதிக்கிறதுலே ஒன்றுமே, இவளுக்கு என்ன ஏது வேணும்னு நம்ம பார்க்காம விட்டுட்டோமே, இவளோட 10 நிமிஷம் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலையே அப்படிங்கிற எண்ணம் அவர் மனசில் தோணுது. உடனே அங்கேருந்து ஒரு சோகத்தோட வெளியில் வர்றாரு. வெளியில் வந்துட்டு அடுத்த அறையை ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணி பார்த்து தான் பசங்க 2 பேரும் தூங்குறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு கதவை மூடிட்டு அவரோட அறைக்கு மாடிக்கு போறாரு. வேலைக்காரன் கூப்பிட்றாரு, ஐயா ஏதாவது சாப்பிட்றீங்களா, உங்களுக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்காரன் அவரை பார்த்து கேட்குறாரு. அவர் உடனே சொல்கிறாரு, இல்லைப்பா நான் சாப்பிட்டு வந்துட்டேன், எனக்கு இப்போ எதுவும் வேணாம், நீ சாப்பிட்டு போய் தூங்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு போயிடுறாரு. மாடியில் போய் அவரோட ரூம் கதவை சாத்துக்கிட்டு படுக்க போகிறாரு. அப்போ பார்த்தா சேரில் ஒரு உருவம் உட்காந்துருக்கு. அவரோட ரூமில் போய் தன்னோட ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு கதவுகளை சாத்த போகிறாரு. அப்போ அவர் மனசில் தோணுது, நம்ம பிஸ்னஸ்னு ஓடிட்டோம், பிள்ளைங்களையோ மனைவியவோ கவனிக்கவே இல்லை, நம்ம நிறையாவே சம்பாரிச்சிட்டோம், இந்த சம்பாத்தியத்தெல்லாம் முடிச்சிட்டோம், இதை வச்சு இனிமேல் நல்லா வாழலாம், இனிமேல் நம்மளோட மனைவியை நல்லா பார்த்துக்கணும், பிள்ளைங்களை நல்லா பார்த்துக்கணும், அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டே போய் கதவை சாத்திட்டு வராரு. கதவை சாத்திட்டு வந்தோடனே பார்த்தா பின்னாடி ஒரு சேரில் ஒரு உருவம் உட்காந்துருக்கு. இவருக்கு ஒரே குழப்பங்க, என்ன நம்ம கதவை சாத்தும்போது இந்த ரூமுக்குள்ளே யாருமே இல்லை, கதவை சாத்தும்போது யாரும் வரவும் இல்லை, நம்ம கதவை சாத்திட்டு தான் வந்தோம், இந்த சேரில் வந்து யார் உட்காந்துருக்குது, என்ன ஒரு உருவ மாதிரி தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாரு. ஒரு லேடி உட்காந்துருக்காங்க. லேடி உட்காந்துருந்தோடனே, நீங்கள் யாருமா, எதுக்கு என் ரூமுக்குள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கேட்டவுடனே அந்த லேடி சொல்கிறாங்க, நான் தான் மரண தேவதை, இன்றைக்கி உனக்கு மரணத்தை தந்து என்னோட உன்னை கூட்டி போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்ன உடனே இவருக்குள்ளே அப்படியே ஒரு பயம் வந்துருச்சு. ஐயோ இப்போ தான் நம்ம நினச்சோம், நம்ம பிள்ளையோடையும் பொண்டாட்டியோடையும் வாழணும், அவங்களுக்கு எந்த விதமான சந்தோஷத்தையுமே கொடுக்கல, பணத்தை மட்டுமே சம்பாரிச்சிருக்கோம், அவங்க கூட சேர்ந்து நம்ம ஒரு நாள் கூட ஸ்பெண்ட் பண்ணலையே, நம்ம அவங்களோட சேர்ந்து இருக்கணும்னு நினச்சோம், இந்த அம்மா வந்து எப்படி சொல்லுதே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளே ஒரு பய உணர்வு தாங்கவே முடியல. உடனே சொல்கிறாரு, என்னை அப்படி கூட்டி போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு நான் எவ்வளோ பணம் வேணாலும் தரேன், உங்களுக்கு எவ்வளோ வேணும்னு சொல்லுங்கள், நான் தரேன், என்னை மட்டும் உயிரோடு விட்டுட்டு போயிருங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த அம்மா ஒத்துக்கவே இல்லை.
திரும்ப என்ன சொல்கிறாரு, ஒத்துக்க மாட்டிங்களா, என்னை கூடி தரேன் உங்களுக்கு, எனக்கு தான் என்ன இருக்க சொத்து அம்புட்டையுமே உங்களுக்கு தரேன், நீங்கள் அதை மட்டும் வச்சுக்கோங்க, என்னை விட்டுருங்க, என் பிள்ளையோடையும் பொண்டாட்டியோடையும் நான் கொஞ்ச நாள் வாழணும் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை அப்படின்னு சொல்லிடுச்சு. திரும்ப என்ன பண்ணுறாரு, சரி ஒரு 2 நிமிஷம் கொடுங்க, கீழே போய் என் பொண்டாட்டியையும் பிள்ளையும் பார்த்துட்டு வந்துடுறேன், அவங்களுக்கு நான் அவருக்கு ஒரே குழப்பம், அந்த அம்மா ஒத்துக்கவே இல்லை. ஒத்துக்கலன்னா அவர் பிள்ளை ஒரு பயம் ரொம்ப வந்துருச்சு, என்னடா அது நம்ம வீட்டில் யார்ட்டையுமே சொல்ல விட மாட்டேங்கிட்டாரு, உலகத்தில் நம்ம இன்றைக்கி போகிறோம் எப்படி யார்கிட்ட எதை கன்வே பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு உண்மை புரியாமல் உட்காந்துருக்காரு. அப்போ அந்த மரணதேவதையை பார்த்து கேட்குறாரு, ஒரு நொடி தரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு மட்டும் அந்த மரணதேவதை சரி அப்படின்னு சொல்லுது. சொன்னோடனே அவர் ஒரு வெள்ளை காகிதத்தை எடுக்கிறாரு, அதில் ஒரே ஒரு வார்த்தை எழுதுறாரு, எவ்வளவு சம்பாதித்ததை கொடுத்தாலும் உயிரை வாங்க முடியவில்லை என்று எழுதுறாரு. எழுதிட்டு தன்னோட உயிரை விட்டுறாரு. மறுநாள் காலையில கதவை பயங்கரமா தட்டுற சத்தம் அவர் காதுல விழுகுது. விழுந்தவொடனே படக்குன்னு எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு பாக்குறாரு, என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அது நடந்ததெல்லாம் கனவுல. எந்திரிச்சு அந்த பேப்பரை பார்க்குறாரு, பேனாவை பார்க்குறாரு, பேனா பேப்பர் இருக்குது ஆனால் எதுவுமே எழுதலை. யார் கதவை தட்டுறதுன்னு வெளில போய் பார்த்தா வேலைக்காரன். வேலைக்காரன் வந்து, என்னடா ஏன் இவ்வளோ சத்தமாக தட்டுற அப்படின்னு, ஐயா நான் ரொம்ப நேரமாக உங்கள் கதவை தட்டிக்கிட்டு இருக்கேன், ஆனால் நீங்கள் எந்திரிக்கல, அதான் வேகமாக தட்டிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு உள்ளே வந்துடுறாரு. உள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு தோணுது, இனிமேல் 1 நிமிடம் கூட நம்ம தாமதிக்கக்கூடாது, சந்தோஷமாகவும் நல்ல மக்களோட சிரித்து சந்தோஷமாக இருந்தே ஆகணும். பணம் சம்பாதித்தல், கோடி கோடியாக பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு மட்டும் ஓடுறது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, சம்மந்தமே இல்லாத விஷயத்துக்கு சோகமாக இருக்குது, எப்போ பார்த்தாலும் கஷ்டத்தை மனசுக்குலாம் நினச்சிட்டே இருக்குது. இது மாதிரிலாம் நினச்சிட்டு இருக்கனால நமக்கு எது மாறப்போகிறது கிடையாது, கிடச்சிருக்குது ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை எவ்வளோ சந்தோஷமாக இருக்க முடியுமோ சந்தோஷமாக இருங்க. துன்பத்தை நினச்சா மட்டும் அந்த துன்பம் நம்மளை விட்டு போகாது, வந்து தான் ஆகணும்னா அதை சமாளித்து தான் ஆகணும். கிடைச்ச இந்த ஒரு வாழ்க்கையை சந்தோஷமாகவும் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்வோம். நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.